அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம எல்லாரோட ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தோஷங்கள் கோளாறுகள் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும் அந்த தோஷங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துட்ருக்கோம் சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் சருக்களாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி பாதிக்கப்படும் சிலருக்கு திருமணம் தடைப்படும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் தடைப்படும் இந்த ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தோஷங்களை நினச்சி நம்ம என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தோஷங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் நிறைய பேர் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் கூட செலவு பண்ணுவாங்க பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலே செய்யலாம் அதாவது தோஷங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணும்னு கிடையாது தாராளமாக எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரலாம் ஏன்னா மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு இதை செய்யலாம் இதுக்கு நம்ம சக்தி வாய்ந்த தெய்வீக தண்ணீர் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த தண்ணீரை நம்ம தயார் செஞ்சுட்டு இது வீடு ஃபுல்லாக நம்ம தெளிக்க போகிறோம் இதுக்கு நம்ம அரச இலை தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம எல்லாருக்குமே அரச இலையில் இருக்கிற மகத்துவம் பற்றி தெரியும் தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி அரசு இலைக்கு இருக்குது ஒரு மூணு அரசு இலையை எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த மூணு அரச இலைய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை நீங்கள் கையிலே பிச்சு போட்டுடலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த குண்டு மஞ்சளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடைச்சு போட்டுக்கோங்க இதை நீங்கள் எப்போ செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அன்னைக்கு இரவு நேரத்தில் செஞ்சிருங்க இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த தண்ணீரை திறந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெய்வீக தண்ணீராக மாறி இருக்கும் ஏன்னா இதோடய எசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும் இப்போ இந்த தண்ணீரை நம்ம இப்போது வீடு ஃபுல்லாக தெளிக்க போகிறோம் இதுக்கு இங்கே வேப்பில்லை இல்லைனா மாலை பயன்படுத்தி வீடு ஃபுல்லாக தெளிச்சுருங்க வீட்டில் மூளை முடக்கில் ஒரு இடத்துல விடாமல் தெளிங்க இந்த தண்ணீரை நீங்கள் எப்போ எப்பெல்லாம் தெளிச்சிட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் விசேஷமான நாட்கள் அதாவது அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள் அன்னைக்கு தெளிச்சிட்டு வரலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள்னால உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது மட்டுமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையும் வராமல் இந்த தண்ணீர் பார்த்துக்கும் அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி இந்த தண்ணீருக்கு இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும்னு கிடையாது தாராளமாக எல்லாருமே வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னிக்கு இந்த தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வாங்க வீடும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே மங்களகரமாக இருக்கும் எந்த ஒரு தீய சக்திகளும் சரி எதிர்மறை ஆற்றல்களும் சரி இந்த தண்ணீரை தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்